சென்னை மாநகரத்தில் இன்று நடைபெறுகின்ற அதிமுகவின் பொதுக்குழு கூட்டமானது அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று தற்போது முடிவெட்டு நிலையில் இன்று அந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு செல்வதற்காக தற்போது சென்னை பசுமைவெளி சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இல்லத்திலிருந்து தற்போது சரியாக 6:40 மணி அளவில் இங்கிருந்து புறப்படுகிறார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது பயன்படுத்துகின்ற ஒரு டெம்போ வாகனத்தை அதில் பேசுவது அதில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இங்கிருந்து 3 மணி நேரமாக அதாவது 6:40 இங்கிருந்து கிளம்பி அங்கு 9:30 மணி அளவில் செல்வதற்கு அங்கு சென்றடைவதற்காக திட்டமிடப்பட்டுள்ளதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இங்கிருந்து அவர் செல்வதற்கு முன்பு கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட வாகனங்கள் அவருடன் ஊர்வலமாக செல்வதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட இங்கே தற்போது அவர் செல்வதற்கு சிறப்பு வரவேற்பு அளிப்பதற்காக மட்டுமே கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் இங்கு வந்திருந்தனர். அவருக்கு பெண்கள் மகளிர் அணி சார்பில் பூரண கும்ப மரியாதையும் வழங்கப்பட்டது. இதையடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்வதற்கு முன்பு அவருக்கு அந்த வீட்டில் சிறப்பு பூஜைக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. கிட்டத்தட்ட 12 ஓதுவார்கள் அந்த சிறப்பு பூஜையை செய்துவிட்டுதான் இங்கிருந்து கிளம்பி இருக்கின்றனர். அவருக்கு அவர் செல்லும் போது அனைவரும் அவருக்கு வாழ்க என்று ஒரு கோஷங்களும் முழக்கப்பட்டன. கிட்டத்தட்ட இங்கிருந்து ஒரு 3 மணி நேரம் அதாவது எடப்பாடி பழனிசாமி இல்லத்திலிருந்து வானகரம் வரைக்கும் கிட்டத்தட்ட பல்வேறு இடங்களில் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்படுகின்றன. அந்த வரவேற்பு அளிக்கும் இடத்தில் அவர் அங்கு பேசுவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இங்கு எடப்பாடி பழனிசாமி வில்லத்திற்கு கிட்டத்தட்ட போலீசார் இங்கு கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதே போல் அங்கு அதாவது வானகரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட பவுன்சர்கள் பாதுகாப்புக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதேபோல் வானகரத்திலும் இதேபோல் பவுன்சர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்காங்க. தொடர்ந்து இந்த சிறப்பு வரவேற்பானது அளிக்கப்பட்டு அங்கு வானகரத்துக்கு செல்வதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளும் அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வினிதா ராகவேந்திரன் தற்போது அதிமுக பொதுக்குழுவில் பங்கேற்பதற்காக எடப்பாடி பழனிசாமி புறப்பட்டிருக்கிறார். அவருடன் எந்தெந்த முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் செல்கிறார்கள் விவரங்கள்? கடந்த முறை 23ஆம் தேதி நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் முக்கிய நிர்வாகிகள் பலர் இங்கிருந்து சரியாக 8:30 மணி அளவில் சென்றனர். ஆனால் தற்போது 6:40 மணி அளவே சென்றதால் ஒரு சில முக்கிய நிர்வாகிகள் மட்டுமே இங்கே கலந்து கொண்டிருக்கின்றனர். மற்ற நிர்வாகிகள் ஏற்கனவே அந்த வானகரத்தில் இருக்கக்கூடிய அந்த மண்டபத்திற்கு சென்றடைந்ததாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனினும் இங்கிருந்து இந்த அவரது ஆதரவாளர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இங்கிருந்து செல்வதற்கு அவருடன் ஊர்வலமாக செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கு ஆங்காங்கே நிறுத்தி சிறப்பு வரவேற்பு அளிக்கப்படுகின்றன. அந்த வரவேற்பின் போதும் வாகனங்கள் அவருடன் செல்வதற்குண்டான வாகனங்கள் செல்கின்றன. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கான அதிக பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பிருப்பதாக தெரிய வருகிறது. இது குறித்து ஏற்கனவே சென்னை போக்குவரத்து போலீசார் தங்களது பயண திட்டத்தை பயணிகள் வாகன ஓட்டிகள் முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்று போக்குவரத்து காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்று 6:00 தற்போது இப்ப கிளம்பி இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 9:30 மணி அளவில் சென்றடைவதால் கிட்டத்தட்ட பல இடங்களில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னை அடுத்த வானகரத்துக்கு கூடிய ஸ்ரீவார திருமண மண்டபத்தில் நடைபெற்று கடந்த 23ஆம் தேதி நடைபெற்றிருந்தது. அன்றைய தினம் நீதிமன்ற உத்தரவு காரணமாகவும் ஒற்றைத்திறமை தொடர்பான பிரச்சனை உச்சகட்டத்தில் இருந்த சூழ்நிலை காரணத்தினாலும் நிறைவேற்றப்பட இருந்த 23 தீர்மானங்களும் நிராகரிக்கப்பட்டன. கூடுதலாக நிரந்தர அவைத்தலைவர் அதாவது தற்காலிக அவைத்தலைவராக இருந்த தமிழ் மகன் உசேன் மற்றும் நிரந்தர அவைத்தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கான தீர்மானம் மற்றும் அன்றைய தினம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்த சூழலில் அதற்கடுத்த பொதுக்குழு கூட்டம் வர ஜூன்
23ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்திலேயே அடுத்த பொதுக்குழு தேதி என்பது அறிவிக்கப்பட்டது. ஜூலை 11ஆம் தேதி இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பை அவைத்தலைவர் தமிழ் மகன் உசேன் வெளியிட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பும் பல்வேறு வழக்குகளை தொடர்ந்திருந்தார்கள். அது தொடர்பான விசாரணையும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று காலை 9:15 பொதுக்குழு கூட இருக்கக்கூடிய இந்த சூழலில் 9 மணிக்கு தீர்ப்பு வழங்குவதாக சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. அந்த தீர்ப்பை எதிர்பார்த்து அதிமுக தொண்டர்கள் மற்றும் அல்லாது எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் பொதுமக்களும் அந்த தீர்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். தீர்ப்பு 9 மணிக்கு வழங்கக்கூடிய சூழல் ஒருபுறம் இருக்க பொதுக்குழுவுக்கான ஏற்பாடுகள் என்பது பிரம்மாண்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தீர்ப்பு தனக்கு சாதகமாக வரும் என எடப்பாடி பழனிசாமி தரப்பும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பும் ஆகிய இரண்டு தரப்புமே தங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் என நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலேயே எடப்பாடி பழனிசாமி தரப்பு பிரம்மாண்டமான இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த முறை திருவாரூர் மண்டபத்தில் இருக்கக்கூடிய மகாலி நடைபெற்ற நிலையில் இன நெருக்கடி காரணமாக பல்வேறு பிரச்சனைகள் எழுந்திருந்தது. இந்த சூழலில்தான் மண்டபம் அமைந்திருக்கக்கூடிய வளாகத்திலேயே பிரம்மாண்டமான மேடை பந்தலை அமைத்து இந்த முறை அனைத்து செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் அனுமதி வழங்கும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 2665 செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு தனித்தனியே அழைப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக போலி நபர்களோ அல்லது செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் இல்லாத நபர்களோ உள்ளே நடைபெறுவதை தடுக்கும் விதமாக புதிய அதிநவீன வசதிகள் அடங்கிய அடையாள அட்டையும் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுக்குழுவில் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் முகக்கவசம் வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சமூக இடைவெளியை பின்பற்றி இருக்கைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக அதிமுக தலைமை அறிவித்திருக்கிறது. ஒற்றை தலைமை பிரச்சனை உச்சகட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய சூழலில் இந்த பொதுக்குழு தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்த பொதுக்குழு மற்றும் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. அதிமுகவை பொறுத்தவரையில் இடைக்கால பொதுச் செயலராக ஒருவரை தேர்வு செய்வது, அவ்வாறு தேர்வு செய்யப்பட்ட பிறகு பொதுக்குழு கூடி அதற்கான ஒப்புதல் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. குறிப்பாக விரைவில் அதிமுகவில் பொதுச் செயலாளர் பதவி உருவாக்குவது, இரட்டை தலைமை என்ற ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகிய இரண்டு பதவிகளை ரத்து செய்துவிட்டு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் பதவியை மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா, எம்ஜிஆர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் வகித்திருந்த பொதுச் செயலாளர் பதவியை மீண்டும் உருவாக்குவதற்கான தீர்மானமும் இன்றைய தினம் நிறைவேற்றப்பட இருக்கிறது. இந்த பொதுக்குழு செயற்குழுவில் கலந்து கொள்வதற்காக முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கட்சியினுடைய மூத்த தலைவர்கள், பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவருமே நேரடியாக வருகிறார்கள். எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவினுடைய இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்வு செய்வதற்கான தீர்மானமும் இன்றைய தினம் நிறைவேற்றப்பட இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக பொதுச் செயலாளரை அடிப்படை உறுப்பினர்கள் தான் தேர்வு செய்ய வேண்டும் என்ற சட்ட விதிகளின் அடிப்படையில் 3 மாத காலத்திற்குள்ளாக இந்த தேர்தலை நடத்தி மீண்டும் அதிமுகவினுடைய நிரந்தர அதிகாரப்பூர்வ பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்வதற்கும் முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது. அதிமுக செயற்குழு பொதுக்குழுவில் கலந்து கொள்வதற்காக உறுப்பினர்கள் தொடர்ந்து வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வரவேற்பை பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமி சற்று நேரத்திற்கு முன்னதாக தன்னுடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். கோயம்பேடு, மதுரவாயில், வானகரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஜெண்டமேளங்கள், மேலதளங்கள் மூலம் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்கும் அதிமுக தலைமை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை வானகரத்தில் அமைந்திருக்கக்கூடிய திருவாரு வெங்கடாஜலபதி மகாலில் சரியாக 9:15 இந்த செயற்குழு பொதுக்குழு கூடும் என்ற ஒரு அறிவிப்பை கட்சியுடைய அவைத்தலைவர் தமிழ் மகன் உசேன் அறிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கின்றன. பிரம்மாண்டமான மேடை பந்தல் அமைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் இடைவெளி விட்டு சமூக இடைவெளியை பின்பற்றும் வகையிலும் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றும் வகையிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. பொதுக்குழு நடைபெற உள்ள திருவாரு வெங்கடாஜலபதி மண்டபத்தை சுற்றிலும் சுமார் 2000 காவலர்கள் பாதுகாப்பு பணிக்காக ஈடுபட்டிருக்கிறார்கள். கடந்த முறை நடைபெற்ற பொதுக்குழு செயற்குழுவில் ஏராளமான காவலர்கள் குவிக்கப்பட்டிருந்தாலும் கூட போக்குவரத்து நெரிசல் என்பது அதிக அளவு ஏற்பட்டிருந்தது. இந்த சூழலில் தான் அதிமுக பொதுக்குழு செயற்குழு இந்த முறை நடைபெறுவதற்கு முன்னதாக பல்வேறு முன்னேற்பாடுகளை அதிமுக தலைமையும் திருவள்ளூர் மாவட்ட அதிமுக செயலராக இருக்கக்கூடிய பெஞ்சமின் அவர்களும் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக பொதுக்குழு நடைபெறும் இடம் முழுவதும் எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி ஆகிய மூவர் அடங்கிய கட்டவுட்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. பொதுமேடை சுமார் 30 மீட்டர் அகலத்தில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுக்குழு நடைபெறும் பந்தலும் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளதோடு முகப்பு தோற்றம் புனித ஜார்ஜ் கோட்டை வடிவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் எடப்பாடி பழனிசாமியினுடைய
கால் உயர படம் இருபுறமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. நடுவில் அண்ணா படம் பொருத்தப்பட்டிருக்கிறது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நேற்றைய தினமே அதிமுக தலைமை செய்து முடித்திருக்கிறது. வழக்கமாக எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் ஆகியோருடைய படங்கள் இடம்பெறுவது வழக்கமாக இருந்தது. ஆனால் இந்த முறை எடப்பாடி பழனிசாமி படம் மட்டுமே இடம்பெற்றிருக்கிறது. பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒரே இடத்தில் திரண்டால் குழப்பம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக உணவருந்தும் கூடம் தனியாக பின்புறமாக அமைக்கப்பட்டிருப்பதாக இங்கிருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட வாரியாக கையெழுத்து போடுவதற்கு தனித்தனி அரங்குகள் உருவாக்கப்பட்டுள்ளன. பொதுக்குழுவிற்கு வரக்கூடிய வயதானவர்களை அழைத்து செல்ல இரண்டு பேட்டரி கார் வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சாலையிலிருந்து பந்தலுக்கு செல்ல இது உதவியாக இருக்கும் எனவும் சிறு குழப்பமும் வந்துவிடக் கூடாது என்பதை கருத்தில் கொண்டு அதிமுக தலைமை பல்வேறு கண்ட ஆலோசனைகளுக்கு பிறகு இதற்கான ஏற்பாடுகளை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பொதுக்குழு நடைபெற இருக்கக்கூடிய சுமார் 500 மீட்டருக்கு முன்னதாகவே அனைத்து வாகனங்களும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர்கள் கட்சியினுடைய மூத்த தலைவராக இருந்தாலும் கூட வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு சுமார் 500 மீட்டர் அவர்கள் நடந்து செல்லும் வகையிலேயே இந்த பகுதியில் பந்தல் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த ஜூன் 23ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழுவில் சில அசம்பாவிதங்கள் நடைபெற்றதாக புகார் எழுந்த நிலையில் இந்த முறை அதற்கு வாய்ப்பு அளிக்காத வகையில் பல்வேறு நவீன பாதுகாப்பு யுக்திகள் கையாளப்பட்டிருக்கின்றன. பொதுக்குழு உறுப்பினர்கள் 2655 பேருக்கும் மாவட்ட வாரியாக சீரியல் எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மெட்ரோ ரயில் நிலையங்களில் இருப்பது போல RFID இயந்திரம் முகப்பிலேயே வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் அடையாள அட்டையுடன் வருபவர்கள் ஸ்கேன் செய்த பிறகே உள்ளே அனுமதிக்க முடியும். இதனால் உறுப்பினர்கள் யாரும் இல்லாதவர்கள் உள்ளே வரக்கூடிய சூழல் தடுக்கப்பட்டிருப்பதாக அதிமுக மூத்த நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு நடக்கக்கூடிய இடத்திற்கு வர முடியாதபடியும் பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு நடக்கும் இடத்திற்கு வர முடியாதவகையும் இந்த அடையாள அட்டை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டிலும் இருப்பவர்கள் பிரத்யேகமாக அமர்வதற்கு சிறப்பு இருக்கைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் இல்லத்திலிருந்து சற்று நேரத்திற்கு முன்னதாக கூறியிருக்கிறார். சென்னை பத்ம வழிச்சாலையில் இருக்கக்கூடிய இல்லத்திலிருந்து புறப்படக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்படுகிறது. வழி நெடுகிலும் அதிமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். 10 குதிரைகள் 2 யானைகள் மூலமாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. இசை கலைஞர்களின் நடனம் நாட்டிய நிகழ்ச்சிகளும் இடம்பெறுகின்றன. ஆந்திரா, கேரளா, ராஜஸ்தான் மாநில இசைக்கலைஞர்கள் சுமார் 250 பேர் இந்த இசை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் திருப்பதியிலிருந்தும் நாலசுர கலைஞர்கள் வருகை தந்திருப்பதாக அதிமுக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரையில் அதிமுக பொதுக்குழு நடைபெற உள்ள மாநகரத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. பொதுக்குழு நடைபெறும் இடத்திலிருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவிலேயே இரும்பு தகடுகள் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர சோதனைக்கு பிறகே வாகனங்கள் அனுமதிக்கப்படக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2000-க்கும் மேற்பட்ட போலீசார் பொதுக்குழு நடைபெறும் மண்டபம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிர கண்காணிப்பும் பணியும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாத வகையில் காவல்துறை பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இன்றைய தினம் முன்னேற்பாடுகளாக செய்திருக்கிறார்கள். இந்த பொதுக்குழுவை பொறுத்தவரையில் மொத்தமாக 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. அதிமுக உட்கட்சி தேர்தல்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் தீர்மானம், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, ஜெயலலிதா ஆகியோருக்கு பாரத ரத்னா விருது வழங்கக்கூடிய மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம், அதிமுக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற இரட்டை தலைமையை ரத்து செய்து அடிப்படை உறுப்பினர்களால் தேர்வு செய்யக்கூடிய பொதுச் செயலாளர் குறித்து விவாதித்து இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழுவிலேயே செய்யப்பட இருக்கிறது. அதிமுகவினுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் பொறுப்பை உருவாக்குவது குறித்தும் விவாதிக்கப்பட இருக்கிறது. அதிமுகவினுடைய இடைக்கால பொதுச் செயலாளரை நடைபெறக்கூடிய பொதுக்குழுவிலேயே தேர்வு செய்ய வேண்டி உறுப்பினர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அது தொடர்பான தீர்மானமும் இன்றைய தினமே நிறைவேற்றப்பட இருக்கிறது. அதிமுக அரசினுடைய மக்கள் திட்டங்களை ரத்து செய்யக்கூடிய திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாகவும், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறிய மக்கள் விரோத திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேகதாது விவகாரம், இலங்கை தமிழர் நலன், அரசு அலுவலகத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தல் உள்ளிட்ட 16 தீர்மானங்கள் இன்றைய தினம் நிறைவேற்றப்பட இருக்கிறது. அதிமுகவில் வலுத்து வரக்கூடிய ஒற்றை தலைமை விவகாரத்திற்கு பொதுத்துறை முடிவு காணும் வகையில் எடப்பாடி பழனிசாமியின் தரப்பு இதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவினுடைய இடைக்கால செயலாளராக தேர்வு செய்வதற்கான நடவடிக்கையும் தற்போது தொடங்கியிருக்கிறது. பொதுக்குழு நடைபெறக்கூடிய இடம் முதல் அதிமுக தலைமை அலுவலகம், எடப்பாடி பழனிசாமி இல்லம் வரையிலும் வழிநெடுகிலும் அதிமுகவினர் எடப்பாடி பழனிசாமிக்கு பல்வேறு இடங்களில் உற்சாக வரவேற்பு அளிப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். இது ஒருபுறம் இருக்க இந்த பொதுக்குழுக்கு தடை கோரிய ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்த வழக்கில் 9:15 மணிக்கு தீர்ப்புகள் வழங்கப்பட இருக்கிறது. அந்த தீர்ப்பின் அடிப்படையிலேயே அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறது. முன்னதாகவே எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். காரணம் பார்க்கும்போது கடந்த முறை நடைபெற்ற போக்குவரத்து நெரிசல் மற்றும் அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தடங்களை கருத்தில் கொண்டு
9:15 மணிக்கு நடைபெறக்கூடிய பொதுக்குழு கூட்டத்திற்கு 6:40 மணிக்கே தன்னுடைய இல்லத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி புறப்பட்டிருக்கிறார். வழியில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில், குறிப்பாக கோயம்பேடு, வானகரம், பூந்தமல்லி உள்ளிட்ட மதுரவாயில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறது. நேரடியாக பொதுக்குழுவுக்கு வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கட்சியுடைய மூத்த நிர்வாகிகளோடு இந்த நீதிமன்ற தீர்ப்பு தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். மேலும் இந்த நீதிமன்ற தீர்ப்பு எந்த வகையில் வருகிறது என்பதை தொலைக்காட்சி மூலமாக அறிந்து கொள்வதற்கும் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தீர்ப்பு தனக்கு சாதகமாக வரும் பட்சத்தில் இந்த 16 தீர்மானங்களை முழுமையாக ஒரு மனதோடு நிறைவேற்றுவதற்கு 2665 பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பொதுக்குழுவில் ஒரு மனதாக நிறைவேற்றுவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது.